Oh.
ஏலியின் அந்நாட்களிலே ஒரு ஆசாரியர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் தான் இல்லை. நேற்று நான் கால ஆதாரம் சொன்னேன் இல்லையா, சிலர் தெரியாமல் ஏதோ ஒன்றை பேச வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள். பாஸ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒழித்திருக்கிறாங்க, ஒரு பொறாமையில பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதே போல இந்த ஏழையுடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த ஏழையுடைய பிள்ளைகள் அவர்கள் அங்கே வருகிற ஜனரிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், காணிக்கைகளை எல்லாம் அவர்கள் மதிப்பதில்லை. அவர்கள் அந்த காணிக்கைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காணிக்கையினுடைய காரியத்திலே ரொம்ப வேதனையான ஒன்று 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே கூட இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக் கொள்ளுவேன் என்பான். 17 வசனத்திலே ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. ஆசாரனுடைய பிள்ளைகள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது. கர்த்தரை அறியாத அவருடைய வாழ்க்கையிலே பாவம் மிகவும் பெரியதாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை அறியாதருடைய கிறிஸ்தவர்கள், கர்த்தரை அறியாத ஊழியக்கார் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் பாவம் செய்வார். அவரிடத்தில் பாவம் இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காருடைய மகனை குறித்து இந்த வாரத்தில் நான் கேள்விப்பட்டேன். அவரை பற்றி நான் விசாரித்தேன். விசாரிக்கும் போது அவரை பற்றிய சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஏன் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட இந்த நிலைகளை? ஏனென்றால் அவர்கள் ஏழையை போல அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. வேதத்திலே அவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி எழுந்தது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் வாசல் வருகிற கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோடு தவறாய் நடந்து கொண்டார்கள் என்று 22 வசனத்திலே வாசிக்கிறோம். 25 வசனத்திலே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அப்பேச்சை கேட்கல. இதுல ஒன்று சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிகளே, உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்படுகிறாங்களா? அப்பாவே சரியில்லைன்னா பையன் எப்படி கீழ்படுவான்? அப்பா சரியா இருந்தா தான் பையன் கீழ்படுவான். பிரதர், பிள்ளைய இப்ப நல்ல ஸ்கூல்ல சேர்த்தா மட்டும் போதாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியான தகப்பனா இருக்கணும். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா சரியில்லை அதனாலதான் நான் சரியில்லை அப்படின்னு. சில பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அம்மா சரியில்லை அதனாலதான் பாஸ்டர் நானும் சரியில்லை. எங்க அம்மா இப்ப ஒருத்தனோட சுத்திட்டு இருக்கிறாங்க, நான் சுத்தினா என்ன தப்புன்னு ஒரு வாலிப பிள்ளைகிட்ட கேக்குறா. நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேக்குறேன், என்னம்மா நீ இப்படிப்பட்ட இன்னாரோடு தவறான ஒரு ஆளோடு நீ பழகிற, உன்னை பல இடத்துல பார்க்கறதாக கேள்விப்படுறேன், நீ ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னா, அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஷாக்கா இருந்தது. என்ன தெரியுமா சொன்னா, என்னை கண்டிக்கிறதுக்கு முன்னாலே எங்க அம்மாவை கண்டிங்க அப்படின்ட்டான். எங்க அம்மாவை நீங்க கண்டிச்சு எங்க அம்மாவை திருத்திட்டீங்கன்னா நான் திருந்திடுவேன். நான் சுத்தலன்னு சொல்ல மாட்டேன், நான் சுத்துறதுதான், நான் போறதுதான் பாஸ்டர்.
ஆனா அதுக்கு எனக்கு வழிகாட்டினது யாரு தெரியுமா? எங்க அம்மா தான். வெக்கமா இல்ல? என் பிரசங்க எல்லாமே கண்டிப்பா பிரசங்க தாங்க. எனக்கே சில நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது யோசிப்பேன், நம்ம ரொம்ப கண்டிக்கிறோமே அப்படின்ற வேதனை எனக்கு உண்டு. ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஏழையினுடைய பிள்ளைகளை போல இருப்பது வருத்தத்துக்குரியது அல்லவா? பாருங்க, அறியாத காலங்களில் எல்லா பிள்ளைகளும் அறியாத காலங்களில் சின்ன சின்ன தவறுலாம் இருக்கும், அது வேற. அதை நான் இப்ப சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பல. ஆசாரியனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாக இருந்தது. ஆசிரிப்பு கூடாத வாசலில் வருகிற பெண்களோடு கூட அவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள். 25 வருஷத்தில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தகப்பனே, திருந்து. உன் பையன் கெட்டு போறதுக்கு காரணமா நீ இருக்காத, உன் மக கெட்டு போறதுக்கு காரணமா தாய் நீ இருக்காத. வேலை செய்யற இடத்துல தேடி தேடி ஓடுற, அவனை தேடி ஓடுற, இயேசுவின் நாமத்தினால. புருஷனுக்கு தெரியாம புருஷன் வேலைக்கு போற நேரத்துல நீ கள்ள புருஷனை தேடிக்கிட்டு வேலை செய்யற இடத்துல தேடி போற. உன் மக வந்து சொல்றா, எங்க அம்மா சரியில்லைன்னா நான் எப்படி பாஸ்டர் சரியா இருப்பேன்? நீங்க திருத்தணும்னு நினைச்சா எங்க அம்மாவை திருத்துங்க, நான் ஆட்டோமேட்டிக்கா நான் திருந்திடுவேன்டா. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட குழப்பம் இருக்கிறது. வேதத்துல அந்த 25 வசனம் சொல்லுகிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், தகப்பனுக்கு கீழ்ப்படியல. ஆகவே அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். அதே 2 அதிகாரத்திலே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்திலே 30 வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஹீனப்படுவார்கள். அப்படியானால் இந்த ஏழையின் பிள்ளைகள் கர்த்தரை கனப்படுத்தல. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை கனப்படுத்துறாங்களா? மறுபடியும் சொல்றேன், 1 சாமுவேல் இந்த 2 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 12 வசனத்திலே, இந்த ஏழையின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை அறியாதபடியினாலே அவர்கள் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே பெரியதாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை அறியாதபடியினாலே அவருடைய காரியங்கள் தவறான வாழ்க்கையாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை அறியாதபடியினாலே அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30 வசனத்திலே கர்த்தரை அறியாதபடியினாலே, 30 வசனத்திலே அவர்கள் கர்த்தரை கனவீனப்படுத்தினார்கள். ஆகவே ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த கனம், அந்த மதிப்பு அவர்களை விட்டு போய்விட்டது. அதற்கு பதிலாக அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன பேர் தெரியுமா? பிசாசின் பிள்ளைகள், பேலியாலின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எவ்வளவு வேதனை! கர்த்தரை அறியாமல் போய்விட்டார். இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது. அதற்கு பிறகு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம வாசிக்கிறோம், இவர்கள் திருந்தாதபடியினாலே. 1 சாமுவேலிலே நம்ம வாசிக்கிற சமயத்திலே பெலிஸ்தருக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடைபெறுகிற சமயத்திலே, அந்த பயங்கரமான யுத்தத்திலே இந்த ஏழையின் பிள்ளைகள் அங்கு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 4:11 தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏழையின் 2 குமாரராகிய ஒப்பினியும் பினதாசும் மரித்து போனார்கள், செத்து போனார்கள்.
தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவனுடைய மாமனும் அவனுடைய புருஷனும் இறந்தபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொன்னார். பிறந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாவிட்டா முடிவு எப்படி போச்சு பார்த்தீங்களா? ஒப்பனியும் செத்தான், பினகாசும் செத்தார், அவங்க அப்பாவும் செத்தாப்ல. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் வைக்க முடியல. அந்த பிள்ளைக்கு பேர் இக்கபோத்து. இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. நீ கர்த்தரை அறிந்தும் கர்த்தரை அறியாதும் போல உன் வாழ்க்கையில் நீ ஜீவிப்பாயானால், அறியாதவர்களைப் போல, கர்த்தரை அறியாத ஒரு கூட்டத்தை போல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கையில எந்த மகிமையும் இல்லை. நீ ஒரு இக்கபோத்தாய் இருப்பாய். உன் பேர் தான் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை இக்கபோத்தாய் மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தரை அறிய வேண்டிய காலம், அவரை அதிகமாக அறியுங்கள், அவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய சமூகத்தில் இருங்கள். பரிசுத்த யோவான் என்ற சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் என்ற சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்திலே சமாரியா பெண் தாகத்தோடு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் கொள்ள வருகிறார். அப்படி வருகிற சமயத்திலே அந்த யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரியா பெண்ணிடத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், நீ அறிந்திருந்தாயானால் தன்னிடத்தில் வந்து சமரியா பெண்ணிடத்திலே அவர் கேட்கிறார். எட்டாம் வசனத்திலே அவள் சமாரியா பெண் என்று தெரியும். சமாரியர்கள் யூதருடனே சம்பந்தம் கலவாதவர்கள், யூதருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களான அப்படின்னாலே இயேசு இந்த சமாரியா பெண்ணிடத்தில் கேட்கிறார். எட்டாம் வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தாமா அப்படின்னு அந்த சமாரிய பெண்ணிடத்தில் பேசுகிறார். இயேசு முழு உலகத்தின் இரட்சகர் அல்லவா? இந்த சமாரிய பெண்ணுக்கும் அவர் தான் இரட்சகர். அந்த சமாரியா பெண்ணுக்கு வேற ஒரு இரட்சகரா? அந்த சமாரியா பெண்ணுக்கு இயேசு இரட்சகர். இயேசு தன்னை இரட்சகர் என்று அந்த சமாரியா பெண்ணுக்கு சொல்ல, அந்த சமாரியா பெண் தன் பாவம் உள்ள வாழ்க்கையை விட்டுவிட அவளிடத்தில் பேசக்கூடிய அந்த விதத்தை பார்த்தீங்களா? அவருக்கு தாகம் இருக்குதோ இல்லையோ, அவருக்குள்ளே இந்த சமாரியா பெண் என்னை அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தாகத்துக்கு தாய் என்று கேட்ட உடனே இந்த பெண் ஒரு வார்த்தை தான் சொல்ற. அந்த ஒன்பதாம் வசனத்தில், நீர் யூதனாயிருக்க. அப்போ அவரை யூதன் என்று பார்க்கிறாரே ஒழிய அவர்தான் மேசியா என்று தெரியல. ஏன்னா 25 வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், 25 வசனத்தை அந்த இஸ்ரேல் அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சமாரியா பெண்ணா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அவளுக்கு தெரியுது, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருவார் என்று எனக்கு தெரியும். ஆனா அவர் இன்னும் வரல. அவர் வரும்போது எனக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பான்னு தெரியும். அப்ப கொஞ்சம் சமாரியா பெண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் சொல்ற, நீ யூதனா இருக்க இயேசுவை இப்ப மேசியாவா பார்க்கல, இப்ப இயேசு கிறிஸ்துவாக இந்த சமாரியா பெண்ணுக்கு கண்ணுக்கு தெரியல. இயேசுவை பார்க்கும் போது எப்படி பார்க்கிறாப்ல தெரியுமா? யூதனாக பார்க்கிறாப்ல. இன்னைக்கு அப்படிதானுங்க, ஜாதி பார்க்கிற கிறிஸ்துவர்கள்,
கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் அடிப்படையில் ஜாதிகள் எல்லாம் பார்க்க கூடாது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜாதிகள் இருக்கிறதடி பாப்பான்னு பாட வேண்டியதா இருக்கு. எல்லாத்திலையும் பார்க்கறாங்க, மறைமுகமா பார்க்கறாங்க. இதெல்லாம் பேசுனா நம்மளை சிலருக்கு பிடிக்காது. கேட்கறாங்க, மறைமுகமா கேட்கறாங்க. கல்யாணத்துக்கு இந்த திருமண தகவலில் வேணா போய் பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லான்னு. மேரேஜ் பியூரோன்னு வச்சுருக்காங்களே, அதுலேயே ஒரு ஒரு இது வருது. நீங்கள் என்ன ஜாதி, நாடாரா, நீங்க யாரு? அதை வச்சுதான் அவங்க பார்க்கறாங்க. சில ஆண்கள் குறிப்பிட்டே சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இன்ன ஜாதி பாஸ்டர், இந்த ஜாதியில பாருங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லைண்ணா, நான் ஜாதி எல்லாம் பார்த்து பெண்ணு மாப்பிள்ளை பார்க்குறான்லாம் கிடையாது. அது வேற யாருன்னா பாரு, அதுக்கு வேற யாருனா இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை இந்த சமாரிய பெண் மேசியாவா பார்க்கல, யூதனா தான் பார்த்தா. இயேசு ஒரு இடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். மத்திய சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்திய 16 அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கிறோம், 13 வசனத்தில், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாராய் இருக்கிற என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்றார். அப்ப இயேசுவை யாருமே நீர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லல, நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லல. இயேசுவை அவன் எல்லாரும் எப்படி பார்க்கிறார்கள்? அந்த இடத்துல 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவே உம்மை சிலர் யோவான் ஸ்நானன், அப்படியானால் இயேசுவை கிறிஸ்துவாய் பார்க்காமல், இயேசுவை இரட்சகராக பார்க்காமல், இயேசுவை மேசியாவாய் பார்க்காமல், இயேசுவை யோவான் ஸ்நானனாக பார்க்கிறாங்கன்னா அர்த்தம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அதுக்கு பிறகு சொல்றாங்க, சிலர் உம்மை எலியா என்று சொல்கிறார்கள், வேறு சிலர் எரேமியா என்று சொல்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன, இவங்க எல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்க? இயேசுவை இன்னார் என்று தெரியல. யோவான் ஸ்நானனா இருப்பாரோ, எலியாவா இருப்பாரோ, எரேமியா தீர்க்கதரிசியா இருப்பாரோ, இப்படிதான் சொல்றாங்களே தவிர, காணாமல் கல்யாணத்துல தண்ணீர திராட்சரசமாக்கினாரே, அவர் சில இடத்துல சொன்னாரு நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் சொன்னாரு, நான் தேவ குமாரன் என்று சொன்னாரு, நான் உலகத்தை ரட்சிக்க வந்தவன் சொன்னாரு, இதெல்லாம் இவங்க காதுக்குள்ள ஏறல. ஏன்னா இவங்க யோவான் ஸ்நானனை பார்த்த மாதிரிதான் இயேசுவை பார்க்கறாங்க, இவங்க எலியாவை பார்த்தது மாதிரி தான் இவரை பார்க்கறாங்க, எளிமையாவை பார்த்த மாதிரி தான். நீங்க எப்படி இயேசுவை பார்க்கறீங்க? இயேசு அடுத்தது என்ன கேட்டா தெரியுமா? சரி, மற்றவங்கெல்லாம் சொல்ற சிலர் சிலர் சிலர்னு 15 வசனத்தை சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் கப்சிப்புன்னு வாங்கி விட்டாங்க. அவ்வளவு நேரம் யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வாயை மூடிட்டு பேதுரு மட்டும் சொன்னாப்ல 16 வசனத்துல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. இந்த பதிலத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்த. இன்னைக்கு ஏன் கிட்ட உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற பதில் இதுதாங்க. இயேசு என்கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து நான் யாரு சொல்லுப்பா அப்படின்னா, இது யோவான் ஸ்நானா இருக்குன்னா வேதனைப்படுவார், நீர் எலியா ஆண்டவர் வேதனைப்படுவார், நீர் எளிமையா ஆண்டவர் வேதனைப்படுவார், அநேக தீர்க்க தரிசிகள் நீரும் ஒருவர் அவர் வேதனைப்படுவார். அதுக்கு பதிலாக பேதுரு சொன்னது போல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏ பேதுரு அன்றைக்கு அறிந்து வைத்திருந்தார், இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இன்னொரு இடத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் அவர் ஒரு இடத்துல வரும்போது அவர் அங்கே அற்புதங்களையே அவர் செய்யல. அங்கே இருக்கிற அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே மார்க்கு சுவிசேஷம் அந்த வசனத்தை
நான் சொல்லி அடுத்த காரியத்திற்கு நான் செல்ல விரும்புகிறேன். என்னோட கூட வசனத்தை ஜெபசிந்தையோடு கூட நீங்கள் கவனிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கின் சுவிசேஷம் 6 மார்க்கின் சுவிசேஷம் 6 3 வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் போது இவன் தச்சன் அல்லவா. பாருங்க, இயேசுவை கார்பெண்டர்னு சொல்றாங்க. இயேசு கார்பெண்டரவா இருந்தாரு. சொல்லுங்க, இயேசு தேவகுமார், அவர் கார்பெண்டர் அல்ல. இயேசு அறியாதவங்க இப்படிதான் சொன்னாங்க. அப்போ மரியாளுடைய குமாரன் அல்லவா, இயேசு மரியாளுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு ஒரு பக்கம் கொஞ்சம் உண்மை இருந்தால், இன்னொரு பக்கத்தில் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது நான் எங்கிருந்து வந்தேன்னு சொல்றார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவன்னு சொல்றதுக்கு யாருமே அங்கே ஆயத்தமா இல்லை. யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னார். அன்னுடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியாதவர்கள் இன்றைக்கு இயேசுவை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். நீங்களும் நானும் அல்லது நானும் நீங்களும் இயேசுவை தச்சன் என்று சொல்லக்கூடாது. மரியாளுடைய குமாரன் என்று சரீர பிரகாரமாய் சொல்லலாமே தவிர, ஆவிக்குரிய நிலையிலே அவர் தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனும் அல்ல, எலியாவும் அல்ல, எரேமியாவும் அல்ல, தீர்க்கதரிசிகள் ஒருவரும் அல்ல. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? என்னுடைய உங்களுடைய இரட்சகர். ஹல்லேலூயா. இயேசு யூதர் என்று சமாரியா பெண் பார்த்தது போல இயேசுவை யூதராக பார்க்காதீங்க, அவர் என்னுடைய இரட்சகர் என்று பாருங்க. அந்த யோவான் சுவிசேஷத்தின் 4 நான் வருகிறேன். அதுல சில காரியத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போகும்படியாக விரும்புகிறேன். அங்கே வாசிக்கிறோம், அவள் தாகத்துக்கு தாய் என்று கேட்கும் போது என்னத்தை எப்படி கேட்கலாம்னு சொல்லும் போதுதான் இயேசு தன்னை பற்றி அந்த பெண்ணிடத்துல சமாரியா பெண்ணிடத்துல அறிமுகப்படுத்துகிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவனுக்கு கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு யார் தெரியுமா? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். சகோதரனே, அதை அறிந்திருக்கிறாயா? இயேசு யார்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், ஜீவனையே கொடுக்கும்படியாய் வந்தவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவையும் சந்திக்க அவர் வல்லவர் அல்லவா? இயேசு இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்? டிசம்பர் 25 நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கா? புது வஸ்திரம் போட்டுவதற்கா? நான் சொல்றேன், ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க. இயேசு பிறந்த நாள் தான், ஒரு 10 அனாதைகளுக்கு சோறு கொடுங்க, 10 சாப்பாடு கொடுங்க, ஒரு 4 ஏழைகளுக்காக ஒரு துணி எடுத்து கொடுங்க, ஏழைகளுக்கு. அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. கிறிஸ்துமஸ்னு அர்த்தம் தெரியுமா? ஈவு. தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் எங்க தெரியுது? சில ஆட்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் டைம்ல அடிக்கடி வேடிக்கையா சொல்லுவேன், பாருங்க எனக்கு பிறந்த நாள்னா நான் துணி போட்டுக்குவேன், எனக்கு ஒரு நல்ல துணியை நான் போட்டுக்குவேன். இப்ப இயேசுக்கு பிறந்தான்னு சொல்லி நீங்க என்ன துணி போடுறீங்க? அவரவருடைய பிறந்த நாளுக்கு அவங்க துணியை போட்டுக்கிட்டு ஒரு புது துணியை போட்டு கேக்க கொண்டாந்து அவன் துணி போட்டு வருமா கேட்பேன், உங்களுக்கு என்ன நீங்க பிறந்த நாள்? அவங்க துணியிலே நான் கண்டுபிடிச்சிருவேன். காலையில வருவாங்க சிலரு, பிறந்த நாள் அன்னைக்கு தான் காலை 5 வருவாங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒன்னு, இவங்களுக்கு கல்யாண நாளா இருக்கணும், இல்ல பிறந்த நாள். அவங்க 5 ஜபத்துக்கு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று இருக்குது. முடிஞ்ச பிறகு கரெக்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பாஸ்டர் தான் தெரியுதே, 5 வரும்போதே எனக்கு தெரியுதே. நீங்க உங்களுக்கு புரியுதுதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு? அதனாலதான் நம்ம சபையில, நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நல்ல விசுவாசிகள். ஏழைகளுக்கு தங்களுடைய வீடுகளில் இருக்கிற பழமையான புடவை, பழசுனே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ நல்ல புடவையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க சபையில். அது எவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா? காலில் விழுந்து வாங்கிட்டு போவாங்க ஜனங்க. உங்களுக்கு அது தெரியல, நீங்க என்ன பண்ணி தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே கொடுக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது.
பாஸ்டர் சொன்னாலும் சபையில் வருது, கிறிஸ்மஸ் வருது இல்லை, வீட்டில் இருக்கிறப்ப கட்டாத புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து மீடோ அதை மறைச்சி மடிச்சு மடித்து அடுக்கி வச்சுட்டு இருக்காத. கருப்பாம்பூச்சி வந்து எல்லாத்தையும் சாரிக்கு கடிச்சு நாசமாக போகுது. இதை சொன்ன பிறகு நீ வச்சிருந்தா கண்டிப்பாக கருப்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் சொல்லிட்டேன். இப்பவே ரெடி ஆகிடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு. கொஞ்சமாக யோசிக்கும் கிறிஸ்மஸ் இவங்களே எல்லாம் 10 பேருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, 10 பேருக்கு ஒரு புடவை, எவ்வளோ பேர் சபைக்குள்ளே எவ்வளோ பேருங்க நல்ல நல்ல சாரியெல்லாம் கொடுத்து வருஷம் கிட்டத்தட்ட நான் ஒரு தோராயமான கணக்கு சொல்கிறேன், 300-400 புடவை கொடுப்பேன் ஜனங்களுக்கு. இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு வராது, கொடுத்தவங்களுக்கு தான் வரும். நான் வாங்கி கொடுக்கறது தான் என் வேலை, அதனால் நான் கொடுக்கல நீங்கள் நினைக்காதீங்க. என்னுடைய பார்ட்டியும் நான் நிறைவேற்றுவேன் தெரியுமா உங்களுக்கு. என்னுடைய பார்ட்டி என்ன கேட்பார் ஆண்டவர், நீ என்னப்பா கொடுத்த, நீ எல்லாருக்கும் வாங்கி வச்சு கொடுக்குற அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊழியக்காரங்க சே சொல்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது நீ கொடுத்த கணக்கு கிடையாது. என்னுடைய பார்ட்டி உன்னுடைய பார்ட்டி நீ செய்யணும், என்னுடைய பார்ட்டி அதில் இருக்கும், அப்போதான் எனக்கு திருப்தி. பரவாயில்ல, நானும் என்னிடத்தில் இருக்கிற நல்ல வசனங்களை கொடுத்துருக்குறேன். அதை செய்யாமல் இதெல்லாம் வராதுங்க, கொஞ்சம் செய்தியை விட்டு வெளியே போறேன். இயேசுவை பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வரல, இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா, உங்களையும் என்னைய ரட்சிக்க வந்தார் இல்லையா, அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், உன் ஜீவனை எடுக்க வரல. நான் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணப்படம் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்றார் இயேசு. தன் ஜீவனையே கொடுத்தார். இந்த சத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை இன்னும் யூதனா பாக்குறீங்களா, இன்னும் இயேசுவை தச்சனா பாக்குறீங்களா, இன்னும் இயேசுவை மரியாதை குமாரன் பாக்குறீங்களா, இன்னும் இயேசுவை யோசேப்புடைய குமாரனாக பாக்குறீங்களா, இன்னும் இயேசுவை தீர்க்கதரிசியா பாக்குறீங்களா? இல்ல சகோதரனே, வாழ்க்கையில் இயேசுவை நீ சரியாக நீங்கள் சரியாக அறிந்திருப்பீங்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் ரட்சகர், இயேசு உங்களுடைய குடும்பத்தின் ரட்சகர், இயேசு உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சகர். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பாராக, விடுதலையாக்குவாராக. அவர் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு ஜீவன் தண்ணீரை கொடுப்பாராக. அவளுக்கு கேள், உனக்கு ஜீவன் தண்ணீரை கொடுப்பார். சமாரியா பிள்ளைகள் சொல்லுகிறார், நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், என்னை பற்றி உனக்கு தெரிந்திருக்குமானால், நான் உனக்கு ஜீவன் தண்ணீரை தருவேன், நீ அவரிடத்திலேயே நீ கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டு உங்களுக்கு தருகிறார். அந்த மாலை ஆராதனையிலே ஆண்டவரே அந்த ஜீவன் தண்ணீரை எனக்கு தாரும் ஆண்டவரே. அவ உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் தாகம் வராமல் எனக்கு ஆண்டவரே அந்த ஜீவன் தண்ணீரை தாரும் ஆண்டவரே. இந்த உலகம் உன்னை திருப்திப்படுத்தாதுங்க சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, உலகம் உங்களை திருப்திப்படுத்தாது. உலகத்துக்கு எந்த காரியங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் 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 உங்களுக்கு தாகம் உண்டாகிட்டே இருக்கும். ஆசைக்கு அளவே இல்லைன்னு அந்த மாதிரி இந்த உலகம் ஆசைக்கு அளவே இல்லை. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா எது இருக்குதோ அதாங்க மன ரம்மியம், அந்த போதும் என்கிற மனது எங்க தெரியுமா வருது, இயேசு உள்ளத்துல வரும்போது. உங்க உள்ளத்துல இயேசு வராவிட்டால் உங்களுக்கு மன ரம்மியமே இருக்காது. சில குடும்பத்தில் வருகிற சண்டைக்கு காரணமே என்ன வாங்கி கொடுத்து பாருங்களேன், என்னையா வாங்கி கொடுத்துட்டேன், பக்கத்து வீட்டுக்காரர் பாரு என்ன வாங்கி கொடுத்தாரு, மன ரம்மியமே இருக்காது. சில வீட்டுல சாப்பாட்டுக்கே வருகையில் கஞ்சிக்கே வருகையில் கருத்துக்கு மயம் உண்டாவதா சோதரா ரைஜலா. பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்க தவறா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட சில காரியங்கள்லாம் இருக்குது, அதை நான் உபதேசமா நான் கொண்டு வருகிறது இல்லை. என்னுடைய தனிப்பட்ட காரியத்திலெல்லாம் நான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் கிடையாது. ஆனா எனக்கு யாராவது என்னுடைய பிறந்த நாள் என்பது அவங்க கேக்கு கொண்டு வருவாங்க, அவங்க கட் பண்ணுவாங்க, நான் கேக்கு வாங்கி அந்த கட் பண்ணுற வேலைலாம் என்கிட்ட கிடையாது. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் 6 பேருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் அப்படி, அப்போ எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை செய்தாங்க அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம்,
எங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாம் அதுங்க நல்ல சாப்பாடு எல்லாம் கிடையாது, நல்ல உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் கிடையாது, சாதாரணமா தான் இருந்தோம். ஆகவே எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களுடைய பிறந்தநாள் எதையாவது எங்க அப்பா செய்வாங்க. ஆனா நான் தான் வந்து என்னுடைய பிறந்தநாளுக்குன்னு ஒரு துணி எடுக்கிறதோ ஒரு கேக்கை வெட்டி இன்னைக்கு என் பிறந்தநாள் எல்லாம் கேக் சாப்பிடுவோம் அதெல்லாம் நான் செய்யவே கிடையாது. சின்ன பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில காரியத்தை செய்யறதுல தப்பே கிடையாது. குழந்தையா இருக்கிறாங்களா, ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, அவங்களுக்காக ஒரு கேக் வெட்டி இன்னைக்கு உன் பிறந்தநாளுமா அவங்களுக்கு நல்ல சட்டம் வாங்கி செய்யலாம். 90 வயசு ஆகுது இன்னும் பிறந்தநாள் கொண்டாடி கேக் வெட்டிட்டு அந்த கேக்கு காசை இந்த கொரோனா காலத்துல ஊழியத்துல கஷ்டப்படுறாங்களே ஒரு காணிக்கையா கூட மனசு வராதுங்க. கர்த்தருக்கு கொடுக்க மனசு வராது, பேக்கரிக்கு கொடுக்க வரும். கர்த்தருக்கு கொடுங்க ரைஸ்லா. சரி கொஞ்சம் நேரம் எடுக்கலாமா தெரியுது, ஒன்று சொல்றேன். இயேசுவை நீங்கள் அறியும் போது, இயேசுவை நீங்கள் பார்க்கிற விதம் அல்லேலூயா எப்படி இருக்கு தெரியுமா? அவரே எனக்கு ஜீவ தண்ணீராய் மாறுவார். அங்கே நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் திருப்தி வந்துருங்க. அல்லேலூயா. அதான் அர்த்தம், நீங்க ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்ட பிறகு ஒரு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் பொருளை நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் பொருளை ஒன்று கொடுக்கும்போது கூட நீங்க என்ன தெரியுமா, எனக்கு இது போதும் ஆண்டவர், இதையாவது எனக்கு கொடுத்திட. அந்த மன ரம்யம் உங்களுக்குள்ள தானா வந்துடும். எத்தனையோ பேர் சட்டை இல்லை, எனக்கு இந்த சட்டையாவது கொடுத்திட, அதுக்காக நான் அடிக்கடி என் பிரசனத்திலலாம் யூடியூப்ல சொல்லியிருக்கிறேன், நான் நல்ல கோட்டுகள் நல்ல ஷூட் எல்லாம் வச்சிருக்கிறேன், ஆனா ஒரு நாளும் நான் போய் கடையில எனக்காக ஷூட் வாங்கினது கிடையாது. நான் ஷூட் வாங்கின ஒரே ஒரு காரியம் எதுக்கு தெரியுமா, என்னுடைய கல்யாணத்துக்கு தான் ஷூட் வாங்கினேன். மற்றபடி விசுவாசிகள் அவருடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துல அவங்களே ஷூட் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஒண்ணு இல்லாவிட்டா பாஸ்டர் என் மக கல்யாணம் என் மக கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஷூட்டுக்கான பணம் 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க. அவங்க எதுக்காக கொடுத்தாங்களோ அதுக்கு தான் நான் வாங்கி அதுவும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போடுவேன். அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அல்லது வேற ஏதாவது கல்யாணத்துக்கு கட்ட மாட்டேன்னா அதுக்கு மட்டும்தான் போடுவேன். அதான் சொல்றேன், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதை நான் உபதேசமா நான் சொல்லலை, தவறாக எடுத்துக்காதீங்க. ஐயோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவுக்கு போறது கூட ஷூட்டு போட்டு ஆயிடறாங்க. உங்க ஷூட்டுடைய மதிப்பு சொல்லிட்டேன், ஊட்டியில போய் பாருங்க, செருப்பு தைக்கிறவங்க கூட ஷூட்டு போட்டுதான் செருப்பு தைச்சிருக்கிறான். ஊட்டிக்கு போயிருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா, அந்த ஷூட்டு அந்த குளிருக்கு அது ஷூட்டா இருக்கும். நான் முதல் எங்க அப்பா கூட ஊட்டிக்கு போகும்போது எல்லாரும் பார்த்தா ஷூட்டு போட்டுக்கிறாங்க, போஸ்டர்மேன் ஷூட்டு போட்டுக்கிறாரு, அந்த செருப்பு தைக்கிறவர் பிளாட் பாத்ல அவர் ஷூட்டு போட்டுக்கிறாரு. நான் உண்மையா பொய்யானா நாளைக்கே ட்ரெயின் அறிய ஊட்டியில போய் பார்த்துவோம். எல்லாரும் ஷூட் போட்டுதான் இருப்பாங்க. ஷூட்டுக்கு மரியாதை மேட்டுப்பாளையத்துல இருந்துதான், ஊட்டியில அதுக்கு மரியாதையே கிடையாது. நான் அங்க போய் ஷூட்டு போட்டு போனா என்ன, அது ஏதோ ஒரு ஷூட்டு போட்டு போறாரு அப்படிதான் போவாங்க. இங்கதான் ஷூட்டு போட்டு வந்திருக்காரு. இப்பெல்லாம் பாஸ்டர்னா ஷூட்டு போடணும், ஏன் சப்பாரி போட்டா சட்டை போட்டா பாஸ்டர் இல்லையா? நான் அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் ரொம்ப கண்டிப்பா பேசுவேன். உணர்றவங்க உணருங்க, கேட்டுட்டு விட்டுட்டு சிரிச்சிட்டு போனா சிரிச்சிட்டு போங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தருக்கு பதில் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே உணர்த்தோம்ப்பா, லோரிட்டுக்கா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகம் நீங்க என்னதான் பண்ணாலுங்க அது உங்களுக்கு திருப்தி ஆகாது. ஆனா கர்த்தர் சாதாரண ஒண்ணு கொடுத்தா கூடங்க நமக்கு திருப்தி வந்துடும். வேதத்தை சொல்லப்படுங்களா, திருப்தி ஆக்கி உன்னை நடத்துவார். எதுல நான் கேட்டதை கொடுத்ததுனால மட்டும் இல்லை, அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுவே எனக்கு திருப்தி ஆயிடும், அதுவே எனக்கு திருப்தி ஆயிடும்.
Glory to God. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் சமாரியா பிரயாணத்தில் சொன்னார். இந்த 14 வசனத்தில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததா இருக்குமானால் நீங்க மனரம்யமாயிருப்பீங்க. உங்க வீட்டுல எத்தனை துணி இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த துணியா இருந்தா மனரம்யமா இருங்க. நீங்க வாழ்ற வீட்டிலேயோ சொந்த வீட்டிலயோ இருந்தா அதை குறித்து மனரம்யமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாரோ அதுல எல்லாம் ஆண்டவரே எனக்கு மனரம்யமாய் தந்திருக்கிறீரப்பா என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. நன்றி வழியில ஏறிடுங்க. இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவினால் வருகிற விளைவு. ஏழையின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதபடியினாலே பாவம் செய்தார்கள். சமரியா பெண் கர்த்தரை அறியாதபடியினாலே அவள் உலகத்தின் மீது தாகமுடையவளாகவே இருந்தாள். ஆகவேதான் அவள் பல புருஷர்களை சேர்த்துக் கொண்டாள், பல புருஷர்களோடு வாழ்ந்தார். இயேசுவை அறிகிறவர், இயேசுவோடு கூட பழகிறவர்கள் ஒரு மனைவிக்கு உண்மையாயிருப்பார்கள், ஒரு புருஷனுக்கு உண்மையாயிருப்பார்கள். இயேசுவை நீ அறிந்து விட்டார், நீங்கள் அறிந்து விட்டால் உங்களுடைய கணவன் மனைவி என்ற வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க எதுக்கெடுத்தாலும் பேச்சு டைவர்ஸ் வெக்கமால ஒரு கிறிஸ்தவ வாயில் இந்த வார்த்தை. அதுக்கு மாமியாரை தொண போறாங்க, மாமனாரை தொண போறாங்க, அவங்களும் சபைக்கு போறவங்க வெக்கத்தை இயேசுவின் நாமத்தினால. நான் என்கிட்ட சில நேரத்தை அப்படி ஒருமை சொல்லுவேன், அவன் டைவர்ஸ் போட்டா போட்டு போடும், நீ போடாத. அவன் ரூட்டு மாறுது, அதனால அவன் அதை கேட்கறான். சில ஆளுக்கு தைரியமா அந்த ஒய்ஃபிட்ட கேட்கறாங்க, டைவர்ஸ் எழுதி கொடு. ஒய்ஃபிட்ட கேட்கறாங்க, கிறிஸ்தவ நான் பேசுறது உலக ஆட்களை பேசலங்க, நான் பேசுற சத்தியெல்லாம் சபைக்கு போகிற ஆட்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை ஜீவியத்தில் இருக்கிற குறைபாடுகள் அதை சரிப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுற ஊழியக்காரெல்லாம் இந்த உலகத்துல இல்லை. பார்த்துட்டாங்க இப்படி பேசினா ஆள் வராதுன்னு சொல்லி ஆள் வரக்கூடிய பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு நடக்கிறாங்க. ஆள் வருங்க, சத்தியத்துக்கு கீழ்படியவங்க வருவாங்க, சத்தியத்துக்கு கீழ்படியவங்க சபையில் இருப்பாங்க. நான் அப்படிதான் விரும்புறேன், இந்த சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்க சபையில் இருக்கட்டும். இந்த சத்தியம் வேணாலும் அவங்க விருப்பாது சொல்லதான் முடியும். Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சமாரியா பெண்ணிடத்தினால தான் கேட்டார், உன் புருஷனை கூட்டு வா. ஏன்னா எத்தனை புருஷன் இருக்கான் இயேசுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அவர் சொல்லிட்டான், இல்ல ஆண்டவரே ஒரு புருஷன் கூட ஒருத்தனும் எனக்கு சரியில்லை. அதான் ஆனால் சொன்னாரு, இந்த உலகத்தின் தண்ணீர் உனக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டா? கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு அறிந்து கொடு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பீரால் திறந்து பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கணும், உங்கள் வீட்டு பாயை பார்க்கும்போது திருப்தி இருக்கணும், உங்கள் வீட்டு கட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தி இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற சைக்கிளை பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற பைக்கை பார்க்கும்போது திருப்தி இருக்கணும். ஏட்ட ஆணி கார் இல்லைன்னா ஆணி போயிடாதீங்க, ஆணி காரம் வேண்டாம். ஏதோ ஒரு டப்பா கார் இருக்குதா, சோப்பு டப்பா கார் இருக்குதா, பரவாயில்லை. ஸ்தோத்ரா, அல்லேலூயா. ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா, அதுதாங்க ஜீவ தண்ணி. உங்களுக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறாரா, அது நல்ல ஜீவ தண்ணி. சொல்லுவாங்க எல்லாம் தந்திருக்கார் பாஸ்டர், கொஞ்சம் பலவீனம் தந்திருக்கிறார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இதை விட மோசமான கண்டிஷன்லாம் உடம்பு நல்ல சரியில்லாமல் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, அந்த மோசத்திலேயே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. எவ்வளோ சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமாய் போகிறேன். 20 யோவான் சுவிசேஷம் 20:14 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 20:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிடத்திற்கு வருகிறாள். கல்லறையிலே இயேசுவை தேடும் போது வேதத்தில் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தார், இயேசு அங்கு இல்லை. இயேசு அங்கு இல்லைன்னு உடனே 13 வசனத்திலே அந்த தேவதூதன் கேட்கிறாங்க,
ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். அவ இப்படி சொன்ன உடனே இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அன்பு சகோதரனே, இயேசுவை தேடி வரும்போது இயேசுவின் அருகிலே வருவார். இவள் அழுகிறாள், கல்லறையின் அருகிலே நின்று அழுகிறாள். ஐயோ, இந்த இடத்துலதான் இயேசு வைத்தாங்க, இந்த இயேசு எங்க போனார், இந்த இயேசுக்காக நான் அவரை பார்க்க வந்தேனே, ஆனால் அவர் இல்லையே. உடனே அவர் அங்க பாருங்க, தேவதூதன் அனுப்புகிறார், தேவதூதன் போய் பேசுறாங்க, ஏமா அழுகிற, எதுக்காகமா அழுகிற? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மரியாதம்மா சொல்றாங்க, என் ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா, அவரை வைத்த இடம் தெரியலப்பா அப்படின்னு தேவதூதன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மரியாளுக்கு பின்னாலே வந்து இயேசு நிற்கிறார். ரோகிட்டுக்கா இயேசு வந்து பின்னாலே நிற்கிறார். உடனே அவள் அங்கு சொல்லப்பட்ட, ஆனாலும் அவள் தான் இயேசு என்று அறியாதிருந்தாள். 15 வசனத்தில் இயேசு அவர்கிட்ட கேட்கிறாரு, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏமா அழுகிற, நீ யாரமா தேடுற? அவ என்ன நினைச்சா தெரியுமா? இயேசுவ அந்த 15 வசனத்தை பாருங்க, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, இயேசுவை தோட்டக்காரர். சமாரிய பெண்ணு யூதர், சீசர்கள் யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, தீர்க்கதரிசி. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார் பாருங்க, அங்க வரும் என்று சொன்னாங்க, இவள் தச்சன், இவள் தச்சனுடைய குமாரன், இவர் மரியாதை குமாரன். இங்கு கூத்த பாருங்க, இயேசு பக்கத்திலே நிற்கிறார். மரியா இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றார், தோட்டக்காரர் என்று எண்ணி. அவர்கிட்டயே கேட்கிறாப்புல, இயேசுகிட்டயே கேட்கிறாப்புல, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். இயேசுக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும், உன் பக்கத்தில் நிற்கிறதே நான் தானே, என்ன போய் இந்த கெஸ்தமனை தோட்டத்துக்குள்ள, என்ன தோட்டக்காரனா பார்த்துட்டியம்மா, என்னை பார்த்தா தோட்டக்கார மாதிரியா தெரியுது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது, இருதயத்தில் ஒரு தாகம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாலை வேளையிலே, இந்த ஆராதனையின் முடிவிலே, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாம் பார்க்கணும், உம்முடைய அழகை ரசிக்கணும், உம்முடைய பாதத்தில் அமரணும் அப்பா, ஒரு முறையாக நான் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே, உண்மை எனக்கு காண்பிக்க மாட்டாயா என்று, காண்பிக்க மாட்டீரா என்று நீங்கள் ஆண்டவரை கண்ணீரோடு தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரியாதை போல் இருந்து விடாதீர்கள், மார்த்தாலை போல இருந்து விடாதீர்கள். அதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு உங்களுடைய அருகிலே இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கண்களை திறந்துடணும், பிரகாசம் உள்ள கண்களை எனக்கு நீர் திறந்துடணும் ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி 16 வசனம் சொல்கிறார், மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால் அதற்கு போதுகிறே என்று அர்த்தம். இப்ப கவனியுங்க, 15 வசனத்துல அதே இயேசுவை தோட்டக்காரா பார்த்தவர், இப்ப 16 வசனத்துல இயேசு மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்தாள், அதே இயேசு தானே. அப்ப அதனுடைய வித்தியாசம் என்ன? 15 வசனத்துல மரியாளேன்னு சொல்லல, 15 வசனத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே அப்படின்னார். இதே 15 வசனம் இயேசு மரியாதைன்னு சொல்லியிருந்தா இயேசு அவர் தோட்டக்காரன் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா 16 வசனத்துல இயேசு அவர்கிட்ட சொல்றப்ப, என்ன தோட்டக்காரன் நினைச்சியா? உன் பேரை எனக்கு தெரியும், யார் தெரியுமா? மரியாதே. இந்த மரியாதேன்னு அந்த சத்தம் வச்சு பார்த்தீங்களா, இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த மரியாதை கூப்பிடுகிற சத்தம் இப்ப அவ காதல, இது இயேசுவின் சத்தம் என்பதை புரிந்து கொண்டார்.
என் பெயர் யாருக்கும் தெரியாது, ஆனால் இயேசு கரெக்டா என் பெயரை சொல்றாப்பிய. மரியாதே, இந்த வார்த்தை அவளுக்கு வந்த உடனே தான் உடனே சொல்லிட்டா, நீ தோட்டக்காரர் அல்ல போதகரே. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அறிந்திருக்கும் ஆண்டவரே அறிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் மாலை வேளையிலே உங்களுக்கு உதவி செய்வாராக. படுக்கையிலே ஆண்டவரை தேடுங்க, அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. உங்களை பெயர் சொல்லி ஆண்டவரை கூப்பிடட்டும். உங்களை பெயர், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னாரே, உங்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைப்பார். உங்களுடைய தாகத்துக்கு, உங்களுடைய ஏக்கத்துக்கு ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய பதில் வரும். லோகிட்டிருக்கார். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்க. கடைசியாய் ஒன்றை, நேரம் சரியாக எனக்கு இல்லாதபடியினாலே குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவானின் சுவிசேஷம் 33:33 யோவானின் சுவிசேஷம் 33:33 யோவான் ஸ்நானங்கள் சொல்லுகிறார். 31 நானும் இவரை அறியாதிருந்தேன் சொல்ற யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும்படி வந்தார். ஆனால் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனால் 33 நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யாருமே தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனை குமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் அவர் தன்னை சொல்லும்போது சொல்றார், எனக்கு கூட அவர் தெரியாமல் இருந்தது, ஆனால் ஆவியானவர் சொன்னார், நான் யாருமே பரிசுத்த ஆவியானவரை தங்குகிறதை நீ காண்கிறாயோ அவர் தான் இயேசு. தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலவிலே சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே சில அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். தன்னை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்கள், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவரை, அந்த ஆவியானவர் இயேசுவின் மேல வந்த பிறகுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொன்னார், எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் வல்லவர், எனக்கு பின்னாலே வருகிறவர் எனக்கும் முன்னிருந்தவர். இயேசுவை அறிந்த உடனே எனக்கு பின்னாலே வருகிறவருடைய பாதரட்சனுடைய வாளை கூட நான் அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவர் சொன்னார். எனக்கு பின்னாலே வருகிறவர், எனக்கு முன்னாலே இருந்தவராய் இருந்தாலும், எனக்கு பின்னாலே அவர் வருகிறவராய் இருந்தாலும், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்கிறார் அல்லவா. இயேசுவை அறிய 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 யோவான் ஸ்நானகன் தன்னை அப்படியே தாழ்த்திட்டார். இயேசுவை அறிகிறவங்க எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதாங்க, நான் ஒன்னு இல்லப்பா, நான் ஒன்னு இல்லாத, அதாங்க இயேசுவை அறிகிறார். கொஞ்சம் ஆடு சேர்ந்த உடனே இவர் பெரிய ஆளாகிறார். பெரிய ஆள், நீ சித்தாளாகிட, நீ பெரிய ஆளாக மாட்ட, சித்தாளாகிட. யோவான் ஸ்நானம் பாருங்க, இயேசுவின் மேல் ஆவியான இறங்கணும்னு சொல்றாரு, நான் வல்லவர் அல்ல அவர் தான் வல்லவர், நான் மேன்மை உள்ளவர் அல்ல அவர் தான் மேன்மை உள்ளவர், நான் முன்னாலே பிறந்திருந்தாலும் எனக்கு பின்னால அவர் வந்தவர் தான், பரிசுத்தாவினாலே அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். அவனையே முன்னாடி வச்சார். உங்க வாழ்க்கையில இயேசுவை உயர்த்துவீங்க தெரியுமா? இயேசுவை அறிய 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 உங்களை நீங்க தாழ்த்திருப்பீங்க. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானகன் தன் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் அவனுடைய வெளிச்சத்திலே சில காலம் கலிகூர மனதாயிருந்தீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியும் போது உங்களை நீங்கள் உயர்த்த மாட்டீர்கள், உங்களை குறித்து நீங்கள் பெருமையாய் பேச மாட்டீர்கள், மேற்றுமையாய் பேச மாட்டீர்கள், உங்கள் பிள்ளையை பற்றி மேற்றுமையாய் பேச மாட்டீர்கள். சில ஆட்கள் பாருங்க, எதை எழுத்தாலும் மேற்றுமையா பேச மாட்டாங்க, தாழ்த்துவாங்க. சில ஆட்களை
நான் டெஸ்ட் பண்ண மாதிரியா பார்ப்பேன், அம்மா நீ நல்லா செய்தமா, உடனே அவங்கள பார்க்கணுமே, ஐயோ தலகானும் தெரியாது போய் சொல்லுவாங்க, பாஸ்டரேட பாராட்டிட்டார், பாஸ்டரேட புகழ்ந்துட்டார். அதுலேயே தெரிஞ்சுக்குவேன் எவ்வளவு கர்வம் எனக்கு. அதை கேட்கிற ஆளுக்கு அர்த்தம், நான் இவ்வளவு பண்ண என்ன ஒரு நாள் சொல்லலையே, ஏமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது தெரியுமா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யோவான் ஸ்நானத்தை போல மாறணும். அவரை நீங்க அறியும் போதெல்லாம் உங்களை தாழ்த்தணும். பாருங்க சபைக்குள்ள எந்த சபை எடுத்தாலுங்க சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பெரிய காரியத்தை செய்வாங்க, ஆனா யாரையும் மூச்சு விட மாட்டாங்க, மூச்சே விட மாட்டாங்க. கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும் பாஸ்டர். இப்பதான் அப்படி இல்லைங்க, இப்ப உள்ள ட்ரெண்ட் எல்லாம் வேற. அதை சொல்லி நான் நேரத்தை கடத்த விரும்பலை. உங்களை தாழ்த்துங்க இயேசு அறிய அறிய. நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை அறியாவிட்டால், இயேசுவை அறிய வேண்டிய விதத்தை அறியாவிட்டால், ஏழின் பிள்ளைகளாக கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய சந்நிதியிலே பெரிய பாவசைகளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் இயேசுவை அறியாவிட்டால் உங்களுக்குள்ளே மனரம்யம் என்கிற நிலை வராது. நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற மாட்டீர்கள். மறுபடியும் மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும் உலகத்தினுடைய காரியங்களே உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கும். மூன்றாவது உடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை அறிகிற அந்த அறிவு உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாயிருக்குமானால் உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைப்பார், மரியாதை என்று அழைப்பார், யாக்கோவே என்று அழைப்பார், யோவானே என்று அழைப்பார். அவங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார் அல்லவா? பொதுவான பெயரிலே உங்களை கூப்பிட மாட்டார். ஸ்திரீயே என்று சொன்னபோது அந்த மரியாதைக்கு தோட்டக்காரராக இயேசுவை தெரிந்தது. ஆனால் மரியாதை என்று சொன்னபோது இயேசுவை போதகராக பார்க்கக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அருகிலேயே காணும் போது உங்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைப்பார். அவருக்கு உங்களுடைய பெயரெல்லாம் தெரியும். நீங்கள் இயேசுவை அறியும் போது எப்பொழுதும் நீங்கள் தாழ்மையின் ஜீவியத்தையே செய்வீங்க. இந்த மாலவெள்ளை கண்களை மூடுவோமா? நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக அறிந்து வாழேன். பரிசுத்தாவியான உதவி செய்த கொரோனா காலத்தில் அதிக நேரம் நான் ஜெபிக்கணும், அதிக நேரம் பைபிள் வாசிக்கணும். உலகத்தினுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தர் கொடுத்த சபையை நாங்கள் நேசித்து ஊழியர்களை நேசித்து நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தரை நீங்கள் அறிய அறிய கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக தகப்பனே. இந்த மாலையாளர்களை கவனிக்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும். அவர்களுக்கு நீ போதுமானவராய் நிறைவுள்ளவராய் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு வேண்டு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். அன்பான விசுவாசிகளே, நாளை திங்கக்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள். புதன்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள். வியாழக்கிழமை காலை 5 மணி ஜபத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய பந்தியினுடைய காரியத்தில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கிறது, கவனித்துக் கொள்ளுங்கள். 5, 6 என்று தேதிகள் குறிப்பிட்டு கர்த்தருடைய பந்தியை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 4, 5, 6 வைத்துக் கொள்ளுங்கள். 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் கூட ஒரு நாள் வைத்திருக்கிறேன். ஆகவே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அக்டோபர் 4, அக்டோபர் 5 செவ்வாய், அக்டோபர் 6 புதன், 3 நாட்கள். முதல் 2 நாட்கள் சொல்லியிருந்தேன், இப்ப 3 நாட்கள் வைத்திருக்கிறேன். இந்த 3 நாட்களும் மாலை ஆராதனை நேரத்திலே கர்த்தருடைய ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து ரசம் கட்டினா கொடுக்க மாட்டேன். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆராதனைக்குள்ள வரணும், பிரசங்கத்தை கேட்கணும், ஜபத்துல பங்கு பெறணும். பந்தி முடிச்ச பிறகு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர் கொடுங்கன்னா அதெல்லாம் முறையே கிடையாது. என்னமோ ஹோட்டல்ல
லேட்டா வந்து சாப்பிட்டு போற மாதிரி கூடாது. ஆராதனைக்கு வரணும், ஆராதனையில பங்கு பெறணும், பிரசங்கத்தை கேட்கணும், முடிவு ஜபத்துல இருந்து கர்த்தருடைய பந்தியை வாங்கிட்டு போகணும். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. மூன்று நாள் பந்தி 4 5 6 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.